எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வெள்ளம், உருண்டை வெள்ளம், பாகு வெள்ளம், அப்புறம் அச்சு வெள்ளம், அப்புறம் சுக்கு வெள்ளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன வெள்ளம், அதாவது கருப்பட்டி. இதை வந்து நம்ம எப்படி நம்ம சேமித்து வைக்கலாம், ஸ்டோர் பண்ணி எப்படி வைக்கலாம்னு கேட்டிங்கன்னா, அதை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, கடையில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் இருக்கும், இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டில் இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா வேறு பேக்கெட்டில் பேக்கிங்கில் இருக்கும், பாக்ஸில் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில், ஒரு சின்னஸாக இருக்குது, கொஞ்சம் பெரிய டப்பா, பெரிய டப்பா இருந்தது, அந்த பெரிய டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். போட்டு வச்சுருந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த பனவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணித்தனியாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சுக்கு வெள்ளம் என்னாச்சுன்னா, ஒரு மாதிரி பூசணம் பொத்த மாதிரி வெள்ளை வெளியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு வெள்ளம், மண்டை வெள்ளம், அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி ஒரு மாதிரி ஆயிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் சொந்த ஊருக்கு போயிருந்தேன், அங்கே பாட்டி இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் வெள்ளம் கேட்டிருந்தேன், வெள்ளம் வாங்கி வச்சுருக்கேன்ப்பா, அவங்க வெள்ளை தட்டமான்னு கேட்டேன். சித்தாங்கிட்டேன் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களே சொன்னாங்க, வெள்ளத்தை எப்படி திரும்ப வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே வாண்டடே என்கிட்ட சொன்னாங்க. எப்படின்னு பார்த்தா, ஒரு வெள்ளத்தை ஒரு காட்டன் துணி இல்லை வேறு ஏதாவது ஒரு பாலிஸ்ட் துணியோட இருந்த பரவாயில்ல, அந்த துணியில் போட்டு வச்சா எதுவுமே ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, காட்டன் பாருங்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் ஓகே இப்படி தான் பாருங்கள், நான் வாங்கி வச்சு ஒரு மாதத்துக்கு மேலே கூட ஆகுது, இன்னும் பாருங்கள் அப்படியே இருக்குது, புதுசாக அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நான் உங்களுக்கு காட்டு போகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டமாட்டேன், இது ஓப்பனில் இருந்தது, அதனால் இமே கொஞ்சம் நாளாக கொஞ்சம் கடித்து சாப்பிட்டுருந்தேன், அதனால் எப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாலிஸ்ட் துணி, பாலிஸ்ட் துணி இல்லை காட்டன் துணி, காட்டன் துணியில் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கணும். ஏன்னா தூசி மேலே பட்டக்கூடாது, கவர் பண்ணி வைக்கணும். இதுவும் கொஞ்சம் கடித்து சாப்பிட்டேன், கடித்து சாப்பிட்டு கொஞ்சம் உடச்சு சாப்பிட்டேன், நல்லா எப்படி இருக்குது. இது மாதிரி துணி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நாளுக்கு பாதுகாப்பாகவும் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டுபிடிச்சேன், அந்த காட்டன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது அது அப்படி தான் நல்ல சேஃப்டி, இது மாதிரி தான் இருந்தது. அந்த காட்டன் பாக்ஸில் காணறதுக்கு ஹோல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கவனித்தேன், ஓகே இதனால் தான் கொஞ்சம் காத்துட்டமாக வைக்கணும், ரொம்ப இறுக்கமாக போட்டு வைக்காமல் காத்துட்டமாக போட்டு வச்சோம்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா பாதுகாப்பாகவும் சேஃப்டியாகவும் இருக்கணும்னு கண்டுபிடிச்சேன். ஏன்னா சாப்பிட்டதுனால அப்படி இருக்குது, மற்றபடி இது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இல்லை ஒரு காட்டன் துணியில் போட்டு வைங்க, அப்படி தான் தூசாக இருக்காது. இது என்ன டிராபேக்னா, இந்த காட்டன் துணியில் போடும்போது சில பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக வரும், அந்த மாதிரி போட்டு வச்சா அந்த பஞ்சு பஞ்சாகிறது இதில் ஒட்டிக்கும், ஒட்டிட்டு அப்புறம் அதை போட்டு பிரித்து எடுத்துகிட்டு இருக்கணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பாலிஸ்ட் துணி இல்லை காட்டன் துணிலேயே இது மாதிரி கொஞ்சம் பஞ்சு பஞ்சாக வராமல் நல்லா காட்டன் துணியாக பார்த்து போட்டு வச்சிங்கன்னா வெள்ளம் வந்து கெடாமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே தான் இருக்கும். நான் கடிச்சு சாப்பிட்டனால அப்படியே இருக்குது சொல்லுன்னு தோணுச்சு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.